ஹை கைஸ் நேத்தி இந்தியாவுடைய லீக் மேட்ச் முழுதுமா முடிஞ்சிச்சு எல்லா லீக் மேட்சுமே இந்தியா ஜெயிச்சிட்டாங்க இதை பற்றின பரபரப்பான கருத்துக்கள் தான் இப்போ சமூக வலைத்தளத்தில் அதிகமாக பேசப்பட்டுருக்கு அதில் ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் வீரரும் சிஎஸ்கே பிளேயருமான நம்மளுடைய ஷேன் வார்சனிடம் இதுக்கான கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இந்த படி அடுத்தது இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் மேட்ச் இருக்குது அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் செமிஃபைனல் மேட்ச் இருக்குது இந்த ரெண்டு செமிஃபைனல் மேட்சிலும் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எந்த மேட்ச் கண்டிப்பாக ஃபைனல் போக போகுது எந்த மேட்ச் கப் வின் பண்ண போகுது அப்படிங்கிற மிக முக்கியமான கருத்து கணிப்பு கேட்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த செமிஃபைனல் மேட்சில் ஆஸ்திரேலியாவும் இருக்குது ஸோ இதை வச்சு உங்களுடைய கணிப்பு என்ன ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் நிறைய வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்துருக்கீங்க நிறைய வேர்ல்டு கப் மேட்ச் ஜெயிக்க காரணமாக இருந்திருக்கீங்க அதே மாதிரி சிஎஸ்கேவும் இருந்திருக்கீங்க ஸோ அதன் அடிப்படையில் கேட்கும்போது அவர்களுடைய விஷயம் தான் இப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அதாவது ஷேன் வாட்ஸன் என்ன பேசியிருக்காரு எப்போதுமே எல்லா லீக் சுற்றுலையுமே எல்லா டீமுமே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் ஆனால் எல்லாத்துக்குமே தோல்வி வெற்றி அப்படிங்கிறது சரிசமமாக அமையும் ஆனால் இந்த லீக்கில் இந்தியா எப்படி இப்படி வளர்ந்தாங்கன்னு தெரியல இது வரைக்கும் இந்தியா எல்லா லீக்லையுமே ஜெயிச்சு உள்ளே வந்திருக்காங்க ஓரளவுக்கு ஆனால் நாக் அவுட் பேட்சில் இந்த அளவுக்கு அவங்க ஒரு வெற்றியை பதிவு பண்ணது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தலை தோனி அந்த கப்பை பின்பற்றி கொடுக்கும்போது கூட அவங்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய டீமாக உருவெடுக்கல ஆனால் இப்போது இந்த அளவுக்கு உருவெடுத்திருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் தோல்வி தான் ஏன்னா தோல்வி வெற்றி அப்படியே வெற்றியை தான் நிரூபிக்கும் ஆனால் தோல்வி பல மடங்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மாதிரி தான் இந்திய அணியில் நல்ல ஒரு கொலாபரேஷன் இருக்குது எல்லாருமே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்காங்க எல்லாருமே அட்டாச்சாக இருக்காங்க எப்போதுமே ஒரு அணி ஒரு கேப்டன் சொல்கிறது எல்லாரும் கேட்கணும் நினைக்கக்கூடாது ஒரு கேப்டன் எல்லாருமே ஒரு கேப்டனா

ஸோ திறமையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே வலுவான டீம் தான் ஆனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டைம் இந்தியா பக்கம் தான் இருக்குன்னு தோணுது அதனால் இந்தியா ஜெயிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்துன்னு சொல்லி அவரே ஓப்பனாக பேசியிருக்காரு இதனால் ஆசிரியர் வீரர்கள் பலரும் கொந்தளிச்சிருக்காங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் எப்படி இந்தியா ஜெயிக்க வாய்ப்புன்னு இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார்னா நான் வந்து இந்தியா டீம் விளையாடல ஆனால் சிஎஸ்கே விளையாண்டுருக்கேன் சிஎஸ்கேவில் தலை உடைய கேப்டன்ஷிப் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் அவர் எப்படி விளையாடுவாரோ அதே மாதிரி ரோஹித் சர்மா விளையாண்டுருக்காரு எப்போதுமே தலை தோனி என்ன பண்ணுவார் சிஎஸ்கேல அப்படின்னா எந்த ம்லையுமே ஒரு நபர் சரியா விளையாடல அப்படின்னா அவனுக்கு அடுத்த டைம் வாய்ப்பு தர மாட்டாங்க வேறொரு நபரை களமிறக்கி விடுவாங்க அதனால அவனுக்கு நல்ல அப்படி பண்ண மாட்டார் எப்போதுமே ஒரு நபருக்கு நாலு வாட்டி கொடுப்பார் வாய்ப்பு சரியா விளையாடல அப்படின்னா அவனுக்கு அவனை தூக்க அவனுக்கு அட்வைஸ் தான் கொடுப்பாரு எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இப்ப சர்மா பண்ணிட்டு இருக்காரு இந்த ஒன்பது மேட்ச்சுகளை அவர் எந்த பிளேனாலுமே மாற்றவே இல்லை இடையில் ஹர்திக் பண்ணால் மட்டும்தான் காயம் காரணம் வெளியேறினால தவிர மற்றபடி யாரையும் மாற்றவே இல்லை அதுவே தல மிக முக்கியமான கேப்டன்ஷிப்பாக ரோஹித் சர்மா அப்போ கையில் எடுத்திருக்காரு அதே மாதிரி எல்லா மேட்ச்லையுமே எல்லா வீரர்களும் கூலன் அண்ட் விளையாடுறாங்க ரொம்பவுமே என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படியே தல தோனியை சிஎஸ்கேவில் கேப்டன்ஷிப்பில் பார்த்த மாதிரியே இருக்குது அதனால தான் இந்த டைம் இந்த வீரர்கள் எல்லாருமே இந்த அளவுக்கு ஒரு தொடர் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இதன் அடிப்படையில் இதே மாதிரி கூலன் காமா தல தோனியிட்ட இருக்க மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் சரி ரொம்பவுமே கூலன் காமாக இருப்பார் அதே மாதிரி தான் எல்லாரையும் வச்சுப்பார் அதே மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் ஃபைனல் மோத போது அதில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆஸ்திரேலிய முன்னாள் வீரான ஷேன் வாட்ஸன் கருத்தால் இப்போவும் மிகப்பெரிய பரபரப்பு எழுந்திருக்கு ஸோ உண்மையிலேயே ஷேன் வாட்ஸன் சொல்கிறது எந்த அளவுக்கு கரெக்ட் நினைக்கிறீங்க ஏன்னா எல்லாருமே பதிவு பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது இதுதான் ரோஹித் சர்மா அப்படியே தலை தோனி மாரிய அவருடைய கேப்டன்ஷிப்பை ஃபாலோ பண்ணுறாரு தான் தொடர் வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கண்டிப்பாக ஃபைனல் வரைக்கும் நம்ம உள்ளே போய் ஃபைனல் கப்பி வின் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது நமக்கு இந்தியாவுக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இதை பற்றி கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்